அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது, நாம் நேற்றைய பதிவிலே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி மீது அனந்தராம தீட்சிதரால் எழுதப்பட்ட முதல் மற்றும் இரண்டாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது சுவாமிநாத ஸ்தோத்திரத்தின் மூன்றாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக சுப்பிரமணியருக்கு உரிய அஷ்டபுரிகள் திருச்செந்தூர், சிக்கல், புல்லிருக்கு வேலூர் அதாவது வைத்தீஸ்வரன் கோவில், திருப்பந்துரை, பெருவேலூர், கீழ்வேலூர், திருவீழி மிழலை, திருமுருகன் பூண்டி ஆகியவை முருகன் மாத்திரம் இருக்கும் தலங்கள். பழனி, வீரசோழன், குன்றக்குடி, விராலிமலை, பிரம்பூர், சுவாமிமலை, கந்தன்குடி, எட்டுக்குடி ஆகியவை. இப்போது நாம் பார்க்க இருப்பது சுவாமிநாத ஸ்தோத்திரத்தின் மூன்றாவது ஸ்லோகத்தில் வாருங்கள். மாம்பாகிரோகாதகோராத் மங்களாபங்கபாதேனபங்காத்ஸ்வராணாம் காலாஶ்ச துஷ்பாககூலாத் காலகாலஸ்ய சூனும் பஜே க்ராந்தசானும் ஹே ஸ்வாமிநாதார்த்தபந்தோ. மாம்பாகிரோகாதகோராத் மங்களாபங்கபாதேனபங்காத்ஸ்வராணாம் காலாஶ்ச துஷ்பாககூலாத் காலகாலஸ்ய சூனும் பஜே க்ராந்தசானும் ஹே ஸ்வாமிநாதார்த்தபந்தோ. இதன் பொருள், கொடூரமான வியாதிகளிலிருந்து என்னை ரட்சிக்க வேண்டும், மங்களமான கடாட்சத்தை எப்போதும் என்மேல் போட்டு தொண்டையில் உள்ள ரோகத்தை நிவர்த்தி செய்து கெட்ட காலத்திலிருந்து என்னை ரட்சிக்க வேண்டும், கால காலனின் புத்திரனும் மலையடிவாரத்தில் வசிப்பவருமான உம்மை நான் அனுதினமும் வணங்குகிறேன், எனக்கு என்றென்றும் அருள் புரிவாயாக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.